வடக்கு மாகாண சபையின் நீதிக்கான உறுப்பினர்கள் சார்பில் அவர்களுடைய ஊடக பேச்சாளராக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் மூன்று பொறிமுறைகளின் ஊடாக கௌரவ முதலமைச்சர் அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கின்றோம் முதல் இரண்டு தெரிவுகளுக்கும் அவிதம் தேவைப்படாது சபை அமர்வில் நம்பிக்கையில்லா பிரேரினை ஊடாக அகற்றுவதாக இருந்தால் அவ்விதம் ஒரு எங்களுக்கு முதல் முதல் தெரிவிலேயே மிகுந்த உறுதிப்பாட்டோடு நாங்கள் இருக்கிறோம் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் மூன்று தெரிவுகள் இருக்கின்றன வடக்கு மாகாண சபை உறுப்பினர் வடக்கு மாகாண முதலமைச்சரை அகற்றுவதற்கென்று முதலாவது தெரிவு வடக்கு மாகாண சபையில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அகற்றுவது மற்றது ஆளுங்கட்சி தலைவராக ஒருவரை தெரிவு செய்து மாகாண அமைச்சராக முதலமைச்சராக நியமிப்பது நாங்கள் எல்லா தெரிவுகளுக்கும் உரிய முன்னேற்பாட்டோடு தான் இருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் இருப்பது ஒரு ஒன்றரை வருட காலம் அந்த ஒண்ட வருட காலத்திற்குள் இதனை ஒரு சட்ட சிக்கலுக்கு உட்பட்ட விஷயமாக மாற்றி இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு தன்னும் அவர் பதவியில் நீடிப்பதை நாங்கள் அனுமதிக்க தயாராக இல்லை அதனால் நாங்கள் அந்த தெரிவுக்குள் போகவில்லை யார் புதிய முதலமைச்சர் என்பது தொடர்பில் நாங்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் புதிய முதலமைச்சர்கள் என்ற சிபாரசுகள் வந்திருக்கின்றன அதில் எங்களுடைய அவைத்தலைவராக இருக்கின்ற கௌரவ சி கே சிவஞானம் அவர்கள் பெரும்பான்மை உறுப்பினர்களால் சிபார் செய்யப்பட்டிருக்கின்றார் அமைச்சர் கௌரவ சத்தியலிங்கம் அவர்களுடைய பெயரும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது நாங்கள் அது சம்பந்தமாக கூடி இறுதி முடிவெடுப்போம் தெரிவு மக்களுடையது தான் அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை மக்களுடைய அபிப்பிராயம் பெறுவதற்கான ஒரு பொறிமுறை எங்களிடம் இல்லை அது ஒரே ஒரு பொறிமுறை தேர்தல் அல்லது சர்வசன வாக்கெடுப்பு தான் அதனால் எங்களுக்கு வேறு தெரிவுகள் இருக்கவில்லை குருகுலராஜா அவர்கள் ராஜினாமா பண்ணுவதென்ற கேள்வி முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராகவும் அவருடைய அமைச்சரவை தொடர்ந்தும் பதவியில் இருக்கும் என்ற நிலையில் எழும் அந்த அமைச்சரவையே இல்லை என்ற பொழுது அவர் ராஜினாமா செய்த என்ற கேள்வியே எழாது ஆளுங்கட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரையில் முதலமைச்சருக்கு எதிராக பதினைந்து உறுப்பினர்களும் முதலமைச்சருக்கு சார்பாக பதினாலு உறுப்பினர்களும் தற்பொழுது இருக்கின்றார்கள் அதுதான் நிலைமை வேண்டுமென்றால் தற்போது உள்ள நிலையில் முதலமைச்சருக்கு சார்பானவர்கள் என்ற முறைக்குள் கௌரவ சி விக்னேஸ்வரன் அவருடைய பெயரும் பதினைந்தாவதாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானித்தோம் மக்கள் எங்களுடைய கருத்தோடு உடன்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் அதான் கூட காணாமல் போனோர் பிரச்சனை அரசியல் விதிகள் தொடர்பில் இதுவரை முதலமைச்சர் மாண்பிமிகு முதல விக்னேஸ்வரன் அவருடைய முயற்சியால் ஒரு அங்குல நிலங்கூட விடுவிக்கப்படவில்லை ஒரு அரசியல் கைதானம் விடுவிக்கப்படவில்லை காணாமல் போன ஒருவர் தன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதாவது முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற எந்த முடிவுக்கும் கட்டுப்படுகின்ற என்பது வேறு முதலமைச்சர் எடுக்கின்ற எந்த சட்டவிரோதமான விரோதமான முடிவுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுகின்றோம் என்பது வேறு